அது இன்னொரு விஷயத்தையும் நான் கூற ஆசைப்படுகிறேன். நான் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய பணியாளன் அல்ல. எனக்கு ஊதியம் கொடுத்தது தந்தை தமிழ் பொருளுக்காகத்தான். அதனால் நான் யாருக்கும் ஊதியத்திற்காக இந்த பணிக்கு நான் வரவில்லை. என்னுடைய தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினால் தான் நான் மின்தமையில் கலந்து கொண்டு மின்தமையில் இனாமாகத்தான் நான் எழுதி எத்தனையோ ஆயிரம் கட்டுரைகள் நான் மின்தமையில் எழுதியிருக்கிறேன். அதற்கு எதுக்குமே எனக்கு ஊதியமோ ஏதோ கொடுத்ததில்லை. ஊதியத்துக்காக நான் அந்த கட்டுரைகளும் எழுதவில்லை. அதே மாதிரி தான் தமிழ் பாடல்களுக்கும் நான் ஊதியத்துக்காக வேலை செய்யவில்லை. ஆனால் கொடுத்தார்கள் சில சிறிய அமௌண்ட்டு கொடுத்தார்கள். அதை வைத்துக்கொண்டு நான் செலவு தான் செய்தேன். மீதியே என்னுடைய பணத்தை போட்டு செலவு செய்தேன். அது முடிந்தது. ஆனால் இப்போது நாம் தமிழர் இயக்கத்தினுடைய வீர தமிழர் முன்னணி இந்த காரியத்தை எடுத்து பார்த்து எனக்கு மிக மிக சந்தோஷம். அவர்களுடைய முன்னெடுப்பினால் தான் இந்த துணைவேந்தர் என்ன ஃபோன் செய்து நாங்கள் திருப்பி கண்டுபிடிக்கிறோம் என்று கூறினார். அது எனக்கு மிகவும் சந்தோஷம் அளித்தது. இதை நான் மறக்க மாட்டேன். என்னுடைய நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது அவர்களுடைய முயற்சினால் தான் நடந்தது. இல்லாவிட்டால் இது நடந்தே இருக்காது. மேலும் தமிழர்களை பற்றி நான் சொல்வதற்கு தமிழர்கள் அறிவுடையவர்கள், அறிவர்கள். உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவார்ந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் தான். அவர்களுடைய அறிவு தான் நம்முடைய சொத்து. அந்த சொத்தை பாதுகாப்பதற்காக நாம் உழைத்து வைக்கிறேன். அந்த ஓலைகளிலே என்ன இருக்கிறது, அந்த ஓலையில் இருக்கும் கண்டென்ட் தான் முக்கியம். அந்த கண்டென்ட்டில் மிகப்பெரிய அறிவு இருக்கிறது. அந்த அறிவை நாம் அறியாமலேயே தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காக நாம் தேடுகிறோம். நாம் நிச்சயமாக யார் அதற்கு உதவி துணை புரிந்தாலும் அவர்களை பாராட்டவும் வாழ்த்துகளையும் செய்கிறோம். நமக்கு தேவையெல்லாம் இப்போது நாம் இழந்து விட்ட சொத்துக்களை மீட்க வேண்டும். நாம் இணைத்து கொண்டிருப்பவர்களும் தேவானந்தவாசம் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. அதிலேயே நிறைய பாடல்கள், அதாவது 45-40,000 பாடல்கள் முழுவதும் நமக்கு கிடைக்கவில்லை. அதேமாதிரி நாம் புறநானூறு என்று சொல்கிறோம், 400 பாடல்கள் கிடைக்கவில்லை. அதிலும் 10 பாடல்கள் கிடைக்காமல் தானே. இவ்வாறு நிறைய நமக்கு கிடைக்க வேண்டியது இருக்கிறது. மயிலை சீனி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், நாம் தொலைந்து விட்டு நூல்கள் என்று. அதே 200 பக்கங்கள் இருக்கிறது. அந்த 200 பக்கம் அளவுக்கு நாம் நூல்களை தொலைந்து விட்டோம். அந்த நூல்களெல்லாம் நாம் தேடி இப்போது எடுக்கவில்லை என்றால் பிறகு எடுக்கவே முடியாது. ஏனென்றால் ஓலைச்சுவடிகள் அழிந்து விடும். அதாவது ஒரு ஓலைச்சுவடிகள் அதிகபட்ச ஆயுள் 200 வருடம். அந்த 200 வருடத்துக்குள்ள அது வந்து படியெடுக்கப்பட வேண்டும். நாம் வந்து அச்சு இயந்திரம் கண்டுபிடித்து 200 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆகினால் நாம் ஓலைச்சுவடிகள் தொடுவதில்லை. அவைகளை தூக்கி பண்ணையிலே போட்டுவிட்டோம். இப்போது அவை அரியும் தருவாயில் இருக்கு, தொட்டால் உடைந்து விடும். ஆகினாலும் அவன் சொன்ன நம்ம எண்ண முடியாத இல்லை. அது இப்போது ஓலைச்சுவடிகளை நாம் எடுத்தாலும் உடனே அவைக்கு ஆயுளெல்லாம் போட்டு அது ஊற வைத்து சரி செய்ய வேண்டாம் இல்லை இல்லை என்றால் அது தொட்டால் உடைந்து விடும். யாருக்குமே பயன்படாமல் போயிடும். ஆகையினால் இப்போதைய நம்ம மிக மிக முக்கியமான தேவை கிடைக்கும் சுவடிகள் அத்தனையும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அது இப்போ நான் இன்னொன்றும் நான் கூற ஆசைப்படுகிறேன். இந்த ஓலைச்சுவடி திருட்டு என்பது இப்போது மட்டும் நடக்கவில்லை, கடந்த 500 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்போதெல்லாம் நம்மிடம் நம்மை ஆண்டு அத்தனை பேர், டென்மார்க் ஆகட்டும், அது ஸ்பானிஷ், பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்சு, அத்தனை பேர்களும் வெறும் செல்வத்தை மட்டும் அள்ளி கொண்டு போகவில்லை. இங்கிருந்து ஓலைச்சுவடி மட்டும் அள்ளி கொண்டு போனார்கள். அவ்வளவும் அத்தனை நாடுகளிலுமே இருந்து கொண்டிருக்கிறேன். அது பலவற்றையும் அவர்கள் பயன்படுத்தி பயனடைந்து விட்டார்கள். பலவற்றையும் தொட்டு கூட பார்க்கவில்லை. ஆனால் நாமும் இதை உதாசீனப்படுத்தி இதை பற்றி அலட்சியமாக நாம் இருந்தால் நம்முடைய இதற்கே காரணம் என்பது அளவுக்கு அதிகமாக நம்மகிட்ட இருக்கிற சொத்து தான். அளவுக்கு அதிகமான சொத்து நம்மகிட்ட அறிவு சுற்றி இருக்கிறோம். நாம் தான் அதை வந்து பயன்படுத்தாமல் அலட்சியமாக இருக்கிறோம். திருமந்திரத்தை படித்தாலே திரும்ப ஒரு வாயிலே பற்றாது. யார் படிக்கிறார்கள் அண்ணா? ஆனால் நமக்கு இலக்கியமோ இதோ நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை அறிவியல். இன்றைய இப்போ கொரோனா என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போது கபசுர குடிநீர் என்று குடிநீர் தீர்க்கிறது. அது எங்கே இருக்கிறது? யூகி முனிவர் என்று ஒரு முனிவர் என்ன பாடல் தான் இருக்கிறது. ஒரு ஓலைச்சுவடியிலிருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த முறை. இவ்வாறு எவ்வளோ 4,448 வேலைகள் இருப்பதற்கு முன்னே கிளாசிக் பண்ணிக்கு மேலே வேலைகள் வாய்ப்பே இல்லை. இவ்வளவு நமக்கு தெரியும். ஆனால் நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். என்ன காரணம்? நம்முடைய அலட்சியம் தான் காரணம். தமிழன் வந்து அறிவுள்ளவன், அறிவார்ந்த சமுதாயம். அந்த சமுதாயம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த அறிவை தேடுவதற்கு வீரத்தினர் முன்னணி முன் வந்திருப்ப குறித்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.